அண்மை செய்தி, பருவமழையை முன்னிட்டு பள்ளிகளில் பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தல்கள் வாயிலாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியன். ராதிகா, தற்பொழுது பருவமழையை முன்னிட்டு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கும் உத்தரவு என்னவாக இருக்கின்றது? வணக்கம் பிரீதா. வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கட்டமான முதற்கட்ட பணிகள் மற்றும் முன்னேற்பாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இதில் கனமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பள்ளியில் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பள்ளிகளின் மின் இணைப்புகளை கண்காணிப்பது, வடிகால்களை சுத்தம் செய்து திறந்தவெளி கால்வாய்களை மூடுவது போன்றவற்றை உடனடியாக செய்ய வேண்டும் எனவும், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மரக்கிளைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பேரிடர் காலங்களில் பாதிப்புகளாக மக்களை பள்ளிகளில் தங்க வைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் போது உணவு கூடங்களின் சாவியை பொறுப்பாளரிடம் கொடுத்திருக்க வேண்டும் என்கிற அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். மேலும் பள்ளியின் சீலிங்கில் தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் நடவடிக்கை மற்றும் பழுதான மற்றும் பலவீனமான கட்டடங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்கிற உத்தரவையும் அவர் கொடுத்திருக்கிறார். மேலும் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடங்களை இடித்து வளாகத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்கக்கூடிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சுற்றுச்சுவர் ஈரத்துடன் காணப்படுவதால் சுற்றுச்சுவரின் உறுதித்தன்மையை கண்காணிக்க வேண்டும் என்றும், வகுப்பறை மற்றும் கழிப்பறைகளை பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றை பூசி சரியான நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பள்ளி வளாகம் ஆபத்தான நிலையில் இருக்கும் பட்சத்தில் அங்கு மின் அழுத்த கம்பங்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருந்தால் அதனையும் மின்சார வாரியத்திடம் தெரிவித்து சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடலோர பகுதிகளை கொண்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மழை மற்றும் புயலினால் மக்கள் பாதிக்கப்பட்டால் கடலோர பகுதிக்கு அருகில் உள்ள பள்ளிகளில் அவர்களை தங்க வைப்பதற்கான நடவடிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பள்ளிகளில் பொதுமக்கள் தங்க வைக்கப்படலாம் என்கிற பட்சத்தில் மாணவர்களுக்கான அறிவிப்பை முன்கூட்டியே வழங்கி இருக்கும் முறையற்ற தன்மையையும் அதாவது பழுதுகளையும் முன்னதாகவே சரி செய்து பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எனவும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எச்சரித்திருக்கிறார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கும் உத்தரவு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ராதிகா.